இந்த வீடியோவில் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இதே நேரத்தில் ஒரு ரூமர்ஸ் மார்க்கெட்லையும் போயிட்டு இருக்கு. பிட்காயின் 15K 10K வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பெரிய ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா பிட்காயின் வந்து 34-32 திரும்ப வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பி2பி பிரச்சனை தான். அதாவது நீங்கள் பி2பி பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பண்ணும்போது நிறைய இடத்துல ஸ்கேம் ஆகிடும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்மளுடைய ஃபண்டை சேஃபாக எக்ஸ்சேஞ்ச் வந்து வெளில எடுத்துகிறதுக்கு பல கட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 500 உங்களுக்கு ஃப்ரீயாகவும் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு 2024. ஸோ இந்த இயரோட நியூ ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது. எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,385 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக பார்த்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. ஸோ ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு இல்லையா, ரிஜெக்ட் ஆகி பயங்கரமாக ஒரு விக்கை வச்சு கீழே விழுந்திருக்கும். விழுந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஸோ அந்த டம்ப்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. அதாவது இந்த டம்புக்கு அப்புறத்துலேருந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்கு, அது பார்த்தீங்கன்னா 30% வரையும் வந்துருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் நேற்று வந்து டம்ப் ஆயிடுச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சது, எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க, பேனிக் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப்பாக கிரியேட் ஆக போகுது. இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு டாப் இருக்குது, இது ஒரு டாப் வந்துச்சுன்னா டபுள் டாப் ஆகிடும், மார்க்கெட் கீழே போயிடும், 38 போயிடும் சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸாக நம்மளால் பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கு மறுபடியும் டம்ப் ஆகணும்னா ஒரே விஷயம் தான், மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு பேட் நியூஸஸ் வரணும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சைட்வேஸ்லேயே மூவிங் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 52 அப்படின்ற ஒரு ஜோனை வந்து தாண்டிட்டு அதுக்கப்புறம் 54 ஜோன் ஒரு முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே இது மெயினாக தாண்டிடுச்சு அப்படின்னா படிப்படியாக நியூ ஹால் டைம் ஹைக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம ஒரு விஷயம் முக்கியமாக வந்து பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஹைக் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 69 தான் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட நியர்லி சொல்லணும்னா 2 நமக்கு டைம், 2.5 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஹால்விங் வரப்போகுது. ஹால்விங் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸில் இருக்கிறத படி பார்க்கும்போது ஒரு டைம் நியூ ஹால் டைம் ஹை தான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தையுமே கவனிக்கணும், என்னன்னா ETF வந்து எந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய கம்பெனிஸ் மறுபடியும் முன் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ராக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1 lakh கிட்ட பிட்காயின் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய அளவுக்கு டம்ப் ஆக போது மார்க்கெட் அப்படின்னா அவங்களும் இவ்வளோ ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அவங்க ஃபண்டு பெருசு தானே வச்சுக்கோங்களேன், அதுக்கு இது வந்து ரொம்பவே சின்னது அப்படின்னு கூட இருந்துட்டு போட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்லாம் உள்ளே வராங்க அப்படின்னும் போது இப்போ போயிட்டு 15 போயிடும் 10 போயிடும்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஏன்னா இதில் எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட், பெரிய பெரிய வேல்ஸ் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்தமோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இங்கேருந்து இப்போ ஒரு டம்ப் ஆகுது அப்படின்னா இந்த 43 ஜோன் இருக்கு பாருங்களேன், இந்த 43-44 இந்த ஒரு ஜோனுக்குள்ளே தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஜஸ்ட் நான் ரஃபாக வரைகிறேன். ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வரலாம் சரிங்களா. 44-700 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் ஆஃப் கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை நோக்கி போகிறதுக்கான ஒரு வேவாக வந்து இருக்கும் சரிங்களா. இன்கேஸ் டம்ப் ஆயிடுச்சு மார்க்கெட்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை இங்கே டம்ப்பே ஆகலை, இங்கேருந்தே படிப்படியாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது கரெக்ஷன் எடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகணும். இது அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் கொடுக்கணும். ஸோ அந்த பம்ப் அப்படின்றது 54 கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. 54 கிட்ட போகுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லாங் டேர்மில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வீக்லியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் கிளியராக இருக்குங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அதே மாதிரி சைட்வேஸில் நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஒரு 2-3 இங்கேயே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்விங் கப் முன்னாடியே வந்து ஒரு டம்ப் வருமே, இது நீங்கள் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. பட் எல்லா டைமும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைல்ல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது மாதிரியும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த டம்ப்பும் பெரிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னும் சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல நியூ ஹால் டைம் வைக்கும் போது கொஞ்சம் விற்றுட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளில எடுத்துருங்க. நியூ ஹால் டைம் எல்லாம் போகும்போது சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளில எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. அந்த ப்ராஃபிட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அது மேலே போனாலும் நல்ல ப்ராஃபிட் தானே. ஸோ அதுபடியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்ல ஒரு கரெக்ஷன் கிடைக்கும் போதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து பி2பிக்கான ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனும் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் அதே நேரத்தில் ஒரு 500 வந்து கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரெக்ஸ். ஸோ உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், முன்னாடி கூட நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாட்ஃபார்முங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை. பைனான்ஸ் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் தான். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கரண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து கூட உங்களோட
உங்களோட அமௌண்ட்டை இதில் டெபாசிட் பண்ணி இது மூலமாக நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக இது வந்து இருக்கும். ஏன் எதுக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, கூட ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்துருப்பேன் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்றத நான் வீடியோ எண்டுக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரோம்னா காயின் டோக்கன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் இம்பாக்ட் பெருசாக இருக்கும், நம்மளோட போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு அடிவாங்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வாரன் பஃபெட் ஒரு விஷயம் சொன்னார் நான் பார்க்குங்களா, உங்களோட எல்லா எக்ஸாமே ஒரே இதில் வந்து போடாதீங்க, முடிஞ்சளவுக்கு அதை ஸ்பிளிட் பண்ணி போடும். ஏன்னா உங்களோட கூட கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் மொத்தமாக வந்து உடஞ்சிரும். அதாவது ஒரு கிராஷ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாமே வந்து கிராஷ் ஆகும். ஸோ இதில் நல்ல ஸ்ட்ராங்கான காயின்ஸ் இந்த மாதிரி வீக்கான காயின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் எப்பவுமே ஸ்பிளிட் பண்ணி வந்து போடணும். ஸோ மதுரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காயின் செட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கரன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அண்ட் தீம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா லம்சம் மாதிரி வந்து பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நான் முன்னாடியே வந்து வீடியோவில் பண்ணியிருக்கேன். எஸ்ஐபி அப்படின்றது மந்த்லி மந்த்லி ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் பீரியடில் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. லம்சம் அப்படின்றது உங்ககிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கும் அப்போல்லாம் பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கிரிப்டோவில் மந்த்லி மந்த்லி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் இது மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு நல்ல பர்சன்டேஜ் ரிட்டர்ன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போயும் சொல்கிறேன், இது லாங் டேர்முக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இவங்க ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ்லாம் இருக்கும், இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா காயின் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த காயின் செட்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா கேட்டகரி வைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க. லே டூ ட்ராக்கர் அப்புறம் ஸ்மால் கேப்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா இதெல்லாமே லோ மார்க்கெட் கேப், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்துக்கலாம் ஒன் மந்தில் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஒன் வீக்கில் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கீழே போய்ட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுங்களேன். லாஸ்ட்டுக்கு போயிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்க முடியும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களாங்க, சேம் அதே தான். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 5000 நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய மணி அப்படின்றது அந்த டைமில் பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ள மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் எஸ்ஐபியோட கான்செப்ட், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டோட கான்செப்டே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்து, ஸோ நீங்கள் வந்து ஒன் டைமாக லம்சமாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன் டைமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் மந்த்லி மந்த்லி ஒரு டைம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் லம்சமாக பண்ண போகிறீங்கனாலும் இதில் வந்து போட்டுட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்கும் உங்ககிட்ட அதை வந்து அப்படியே நீங்கள் மொத்தமாக போட்டுடலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ கேட்டகரிஸ்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது, டெஃபி ட்ராக்கர்ஸ் இருக்குது, கிரிப்டோ மிட் கேப் இருக்குது, ப்ளூ சிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க, அதுக்கான இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் டெபாசிட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெபாசிட்னு காட்டும், இல்லைனா இங்கே வந்து யூஎஸ்டின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிடிபி மூலமாக அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களோட கிரிப்டோவை நீங்கள் இங்கே வந்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ பிஎன்பி செயினில் வந்துட்டு என்னவா நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செயினாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு விட்ரால் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ டேரக்ட் டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்மளோட ஃபண்டு நம்மளோட பேங்க்கே வந்துடும். அதே மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த 500 ரூபா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதில் போய்ட்டு நீங்கள் INR மூலமாக வந்து வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் நார்மலாக எப்படி வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிப்டோ மூலமாகவும் டெபாசிட் வந்து பண்ண முடியும், அதுக்கப்புறம் யூபிஐ நெட் பேங்கிங் அப்புறம் கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பேமெண்ட்டுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ என்னன்னா யூஎஸ்டி ப்ரைஸ் அங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 89 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 89.34. இப்போ கரண்ட்டாக அங்கே மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்கும் அதுலேருந்து சின்ன ஒரு அட்ஜஸ்மெண்ட்டோட தான் இந்த ப்ரைஸ் வந்து இருக்கும். எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் எப்படி இங்கே இருக்காது ஓகேங்களா, அது அங்கே மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அங்கே ஹியூமன்ஸ் வந்து ஏற்றி வைக்கிறது தான் ரேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்
ப்ரைஸும் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ INR டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ டு பே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் கூகுள் பே செலக்ட் பண்ணி கூட கண்டினியூ கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பே ஆகிடும், உங்களோட ஃபண்டுமே உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு செல் பண்ணி விட்ரால் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்ஸ் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் செல் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு $500னாலும் நீங்கள் $500 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு USDTக்கு வந்து பார்த்திங்கன்னா 87.76 ருபீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வருது சரிங்களா. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குங்க இது நார்மலாக. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், பட் உங்களுக்கு சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும், அதுதான் இங்கே விஷயம். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா TDS அவங்க வந்து பிடிச்சிருவாங்க, ப்ளஸ் ஃபீஸுமே இருக்கும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த அகைன் அவங்ககிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன். முத்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் லாங் டர்ம்க்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து ஒரு SIP மெத்தடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மறக்காம நம்மளோட ப்ரோமோ கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டெபாசிட் 5000 மேலே பண்ணும்போது உங்களுக்கு 500 INR வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ மறக்காம இதை வந்து பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்லையுமே நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.